மதல் எறுப்பு விதைக்கிறார்கள். பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடியவர்களை மதத்தின் பெயரால் ஒன்று திரட்டிவிட்டால், அவர்களை தொடர்ந்து தமக்கான வாக்கு வங்கியாக நிலை பெற செய்துவிட்டால், தொடர்ந்து நாமே ஆட்சியில் இருக்கலாம், ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம். இதுதான் அவர்களின் நோக்கம். காங்கிரஸ் இல்லாத பாரதம், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம், இது அவங்க வெளிப்படையாக பேசுவது. ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சங் பரிவார் கும்பலின் உண்மையான எதிரி, களத்திலே வெளிப்படையாக இருக்கிற உருவமான எதிரி காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் இருக்கலாம், அருவமான எதிரி அவர்கள் மறைத்து வைத்திருக்கிற மறைமுக செயல் திட்டத்தில் இருக்கிற உண்மையிலேயே சங் பரிவார்களின் எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் தான். அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான், அவரை பின்பற்றுகிற தலித்துகளும் பழங்குடிகளும் தான். ஏனென்றால் இந்து பெரும்பான்மை என்பதற்கு அடிப்படையாக இருக்கிற காரணி யார் என்றால், தலித்துகளும் பழங்குடிகளும் இந்துல சேர்த்தது தான். இவங்க இந்துக்கள் கிடையாது, இவங்க மைனஸ் தலித்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ் என்றால் இந்து பெரும்பான்மை கிடையாது. அதனால்தான் நான் பார்லிமெண்ட்ல சொன்னேன், நாங்கள் இந்துக்கள் அல்ல, எங்களை ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் 25 விழுக்காடு மக்களையும் பூர்வ பௌத்தர்கள் என்று அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொன்னேன். 25-26 விழுக்காடு, அந்த ஒட்டுமொத்த இந்து பெரும்பான்மை என்கிற எண்ணிக்கையில் இருந்து கழித்தால் இவர்கள் போனியாக மாட்டார்கள். இந்த பெரும்பான்மைவாதத்தை வைத்துக் கொண்டு இந்து உணர்வை தூண்டணும். இந்து உணர்வை தூண்டணும்னா கிறிஸ்துவ உணர்வை தூண்டுறதுக்கு இயேசு பெயரை சொன்னால் போதும், இஸ்லாமிய உணர்வை தூண்டுவதற்கு அல்லாஹ் பெயரை சொன்னால் போதும், கிறிஸ்தவ பற்று ஏற்படுவதற்கு பைபிள் வசனங்களை சொன்னால் போதும், இஸ்லாம் பற்று வளர்ப்பதற்கு குர்ஆன் வசனங்களை சொன்னால் போதும். ஆனால் இந்துக்களை ஒன்றா திரட்டுறதுக்கு சாதி விரிவு தூண்டினால்தான் திரட்ட முடியும். அவனுக்கு வந்து எதை எந்த வசனத்தையும் சொல்றது ஒன்றும் கிடையாது, ஃபவுண்டர் யாரும் கிடையாது. நான் இயேசு பெருமான் சொல்ற மாதிரி இங்க யாரை சொல்லுவீங்க? அல்லான்னு ஒரே கடவுள், அவர் அருவமானவர், அவர் ஏக இறைவன், அவர் எங்கும் இருப்பார் அப்படின்னு வந்து முஸ்லீம் சொல்ற மாதிரி இந்துக்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனி கடவுள் இருக்காரு. நீ சிவன் சொன்னா விஷ்ணு வரமாட்டான், விஷ்ணு சொன்னா முருகன் வரமாட்டான், முருகனை சொன்னா விநாயகன் வரமாட்டான், விநாயகனை சொன்னா கரும்சாமி வரமாட்டான், கரும்சாமி சொன்னா நொண்டி கரும்சாமி வரமாட்டான், நொண்டி கரும்சாமி சொன்னா மாயவன் வரமாட்டான். எங்களுக்கு எல்லாம் தனித்தனி கடவுள் இருக்க, கடவுளை சொல்லி இந்துக்களை திரட்ட முடியாது, ஃபவுண்டரை சொல்லி இந்துக்களை திரட்ட ஃபவுண்டரே கிடையாது. இயேசு பெருமானால கிறிஸ்தவம் வளர்ந்ததுன்றோம், நபிகள் நாயகத்தால இஸ்லாம் வளர்ந்தது, மகாவீரரால ஜைனம் என்கிற சமணம் வளர்ந்தது, இப்படி சொல்ல முடியும். இந்த மதத்துக்கு ஃபவுண்டரே கிடையாது. காஞ்சி சங்கராச்சாரிய சொன்னா பூரி சங்கராச்சாரிக்கு கோபம் வந்துடும், பூரி சங்கராச்சாரிய சொன்னால் இன்னொரு சங்கர, மொத்தம் 4 இடத்துல இருக்காங்க, அதுலேயும் இந்த காஞ்சி சங்கராச்சாரிய இந்த 4 மடத்துக்குள்ளே வரமாட்டார். இவர் ஜெகத்குருன்னா அவர் லோக குருவும்பார். அப்போ ஒருத்தர் ஒருத்தர் அதிலே வந்து சைவ மடாதிபதிகள் வேற, வைணவ மடாதிபதிகள் வேற, தீட்சிதர்கள் வேற, பட்டாச்சாரியர்கள் வேற. சிதம்பரம் கோயிலில் இருக்கிற தீட்சிதர்களும் மதுரை கோயிலில் இருக்கிற பட்டாச்சாரியர்களும் ஒன்று கிடையாது. மதுரை கோயிலில் இருக்கிற பட்டாச்சாரியர்களும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஜீயர்களும் ஒன்று கிடையாது. இது யாரை சொல்லி ஒன்று சேர்ப்பீங்க? ஆழ்வார்களை சொல்லி ஒன்று சேர்ப்பியா, சிவனடியார்களை நாயன்மார்களை சொல்லி ஒன்று சேர்ப்பியா? சொல்ல முடியாது. இவங்கிட்ட சாதியை சொன்னாதான் ஒன்று சேரும். நீ ஒவ்வொரு சாதியும் தனித்தனியா ஆண்ட பரம்பரைன்னு சொல்லு. இதுதான் அமித்ஷாவுடைய செயல் திட்டம். நாளைக்கே நீ ஒரு 50,000 பேர், நாங்கள் ஒரு சாதி இருக்கிறோம், எங்க நிகழ்ச்சி வாங்கன்னு கூப்பிட்டா உள்துறை அமைச்சர் உடனே ஓடி வருவார். நீங்க ஏதாவது ஒரு ஊர்ல கூட்டம் போட்டீங்கன்னா அங்கே உட்காந்து பேசுவார். இங்க எல்லாம் மதம் மாற போறாங்கன்னு சொன்னா அவருக்கு 100 பேர் அனுப்புவார். இங்க உதிரிகள்லாம் இருக்காங்க, அவங்களாம் போய் பாத பூஜை செய்வாங்க. அவங்க வேலை அதுதான். நான் பாருங்கள் சக்கிலியர் பாதத்தை கழுவுகிறேன், உடனே போட்டோ எடுத்து ஒரு சோசியல் மீடியாவில் போடுவான். இது வந்து மதத்தை இந்து உணர்வை தூண்டுவதற்காக சாதி உணர்வை தூண்டுவது. அப்போ இந்துக்களை சாதியின் பெயரால் பிளவுபடுத்துவது, இந்தியர்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துவது. இந்துஸ், நான் இந்துஸ், இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள், நாங்கள்லாம் இந்துக்கள், அவன்லாம் முஸ்லீம், அவன் வெளிநாட்டு மதத்தை பின்பற்றுறான், நாங்கள் இந்துக்கள், அவன் இயேசு, அவன் வந்து அந்நிய மதத்தை விதேசி மதத்தை பின்பற்றுகிறான். இந்தியர்களை இந்துக்களாகவும் இந்துக்கள் அல்லாதவர்களாகவும் பிரிக்கிற
பிரிவினை வாத அரசியல், சங் பரிவார அரசியல், இந்துக்களை மேல் சாதி கீ சாதி. இந்த பிராமணன் கூட ஒண்ணு சேர்க்க முடியாது, பிராமணர்கள் ஒண்ணே கிடையாது. நாமெல்லாம் நினைச்சுக்கிறோம் பிராமணர்கள்லாம் ஒரே சமமானவர்கள், சமத்துவம் பிராமணர்களுக்கு இடையே சமத்துவம் கிடையாது. மகாராஷ்டிரா குஜராத்தில் இருக்கிற சித்பவன் பார்ப்பனர்கள் தான் ஆர்எஸ்எஸ் உருவாக்கினவங்க, கோல்வாக்கர் பரம்பரை, நாத்ராம் கோட்சே பரம்பரை, அவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயருக்கு சமம் கிடையாது, சமம்னு ஏற்றுக்க மாட்டாங்க. நம்பூதிரிகள் வேற, அவன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயரையும் ஐயங்காரையும் ஏற்றுக்க மாட்டான். வெஸ்ட் பெங்கால் இருக்கிற முகர்ஜி சாட்டர்ஜி பானர்ஜி இவன் வந்து வேற எந்த பாப்பானையும் ஏத்துக்க மாட்டான். பார்ப்பனர்களுக்கு இடையிலே சமத்துவம் கிடையாது. பார்ப்பனர்களுக்கு இடையேயும் சமத்துவம் என்று போராடிய தலைவர்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும், தந்தை பெரியார் அவர்களும், மகாத்மா ஜோதிபா ஃபுலே அவர்களும். இந்திய மண்ணில் பார்ப்பனர்களுக்கு இடையிலே சமத்துவம் கிடையாது. பார்ப்பன சமூகத்தில் இருக்கிற ஆண்களுக்கு கீழானவர்கள் பார்ப்பன பெண்கள். இதுதான் இந்து தர்மம், இதுதான் சனாதன தர்மம். பார்ப்பன ஆண்களும் பார்ப்பன பெண்களும் சமமானவர்கள் கிடையாது. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பார்ப்பன சமூகத்துக்குள்ளே இருக்கிறது. அதனால இந்துக்களை சாதி உணர்வை தூண்டி மேல் சாதி கீழ் சாதி தனித்தனி சாதி, பாருங்க எஸ்சின்னு யாரும் சேர்ந்துடக்கூடாது, உடைச்சிட்டான். தமிழ்நாட்டுக்குள்ளே உடைச்சிட்டாங்க, இந்தியா முழுக்க உடைச்சிட்டாங்க. எந்த மாநிலத்தில் போனாலும் இப்போ எஸ்சி கன்சாலிடேஷன் கிடையாது. அப்போலாம் வந்து இந்தியா முழுக்க நாங்கள் 20-25% இருக்கிறோம், ஜெய் பீம் அப்படின்னு ஒரு இடத்துல முழக்கம் எழுப்புனா மொழி மறந்துடும், மாநிலம் மறந்துடும். ஜெய் பீம்ங்கிற அடிப்படையில், அம்பேத்கருங்கிற அடிப்படையில், நீலச்சட்டங்கிற அடிப்படையில் இந்தியா முழுவதும் 25% மக்கள் ஒருங்கிணைந்த உணர்வை பெற்றிருந்தார்கள். இந்த 8 ஆண்டு காலத்தில் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தலித்துகள் மத்தியில் ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியாக உடைத்து விட்டார்கள். தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் காசு கொடுப்பாங்க, கூப்பிட்டு. நான் தமிழ் பெயர்கள் சூட்டினப்ப தமிழ்நாட்டிலேருந்து 32 தலித் அமைப்புகள் அந்த உதிரிகள் இருக்காங்க பாருங்க, பேனர் வச்சுருக்காங்கல்ல, அவன்லாம் கூப்பிட்டு எல்லா கையும் ஆளுக்கு 100,000 கொடுத்து திருமாவளவனை போய் விமர்சனம் பண்ணுங்க, அவன் பெயரை மாத்துறான், பெயரை மாத்துறதுடைய நோக்கம் மதம் மாத்துறது தான், மதம் மாத்துறது நோக்கம் அவனுக்கு அங்கங்கேருந்து இப்போ முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் நிறைய பணம் கொடுக்குறாங்க, அதுவும் பிரியாணி திங்கிறதுக்காக திருமாவளவன் இதெல்லாம் செய்கிறான். எனக்கு பிரியாணியே பிடிக்காது, அதில் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது நேற்று 22 வருஷம் ஆச்சு. அந்த மரமண்டைகளுக்கு இதெல்லாம் தெரியாது, நம்ம சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. நான் அம்பேத்கரின் பிள்ளை, பெரியாரின் பிள்ளை, மார்க்சின் மாணவன், அதனால் சனாதனத்தை எதிர்க்கிறேன். அதுதான் அடிப்படை. ஆகவே இந்த மண்ணில் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும். எதற்காக என்றால், இந்த தேசத்தின் பெயரை அவர்கள் விரும்புவது போல் மாற்ற வேண்டும். இந்த தேசத்துக்கான அரசு அவர்கள் விரும்புகிற ஒரு மதம் சார்ந்த அரசாக மாற்ற வேண்டும். தேசத்தின் பெயரை மாற்றுவதற்கும் அரச மதத்தை அறிவிப்பதற்கும் முட்டுக்கட்டையாக அவர்களுக்கு முன்னால் நிற்பது ஒன்றே ஒன்றுதான். தேசத்தின் பெயரை மாற்றுவதற்கும் அவர்கள் விரும்புகிற அரச மதத்தை அறிவிப்பதற்கும் முட்டுக்கட்டையாக அவர்கள் முன்னால் நிற்பது ஒன்றே ஒன்றுதான், புரட்சியாளர் அம்பேத்கர் வரையறுத்து தந்த அரசமைப்பு சட்டம் தான். அதுதான் செக்யூலரிசத்தை பேசுகிறது, அதுதான் சோசியல் ஜஸ்டிஸை பேசுகிறது, அதுதான் ஈக்குவாலிட்டியை பேசுகிறது, அதுதான் லிபர்ட்டியை பேசுகிறது, அதுதான் ஃப்ரெட்டரிட்டி என்கிற சகோதரத்துவத்தை பேசுகிறது, அதுதான் ஆணும் பெண்ணும் சமம் என்கிறது, எல்லோரையும் அதிகார வலிமைப்படுத்த வேண்டும் என்கிறது, சனாதனத்தை மெல்ல மெல்ல சிதைக்கிறது. 2000-3000 ஆண்டு காலமாக இங்கே நிலைப்படுத்தப்பட்டு கிடந்த சமூக கட்டமைப்பை மெல்ல மெல்ல சிதறடித்து கொண்டிருக்கிறது. எது? இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதனால் அவனுடைய உண்மையான நோக்கம் இந்த சட்டத்தை தூக்கி எறியணும், அதுதான் அவனுடைய மெயின் மோட்டோ. இதை தூக்கி எறிந்தால் மீண்டும் ஒரு முறை அவன் ஆட்சிக்கு வரணும், மிகப்பெரிய சக்தியோடு அவன் ஆட்சிக்கு வரணும். இன்னும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் முதலில் கை வைக்கப் போவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதாகத்தான் இருக்கும். அவர்கள் புதிய அரசியல் சட்டத்தை எழுதுவார்கள், அது வேறொன்றும் இருக்காது, புதிய எழுத்தில் வடிக்கப்பெற்ற மனுஸ்மிருதியாகத்தான் இது இருக்கும். ஆகவேதான் இந்த மாபெரும் அறப்போராட்டத்தின் ஊடாக, கண்டன போராட்டத்தின் ஊடாக நாம் ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுக்கு விடுக்கிற வேண்டுகோள், 2024 நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இந்த சனாதன கும்பலை, மதவெறி கும்பலை, வெறுப்பு அரசியலை உதைக்கிற கும்பலை விரட்டி அடிக்க வேண்டும், ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து தூக்கி எறிய வேண்டும். அந்த ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முன்னெடுப்பாகத்தான் இடதுசாரி சக்திகள், இடதுசாரி கட்சிகள் இன்றைக்கு மோடி அரசின் முகத்திரையை கிழிக்கும் வகையில்
இந்த விலைவாசி உயர்வையும் வேலை வாய்ப்பின்மையையும் முன்னிறுத்தி ஒரு வார கால தேசிய பரப்பு இயக்கத்தை அறிவித்திருக்கிறது. இதில் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவரும், கட்சி சார்பற்ற உழைக்கிற மக்கள் அனைவரும் இந்த பரப்பு இயக்கத்திலே பங்கேற்க வேண்டும். இவர்களின் முகத்திரையை கிழிக்க வேண்டும். பிற மாநிலங்களில் கை அங்கே அவர்கள் காலூன்றியதை போல தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். இத்தனை பத்தாண்டுகளாக, ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணில் அவர்களால் காலூன்ற முடியவில்லை. ஆனால் எப்படியாவது இங்கே இரண்டாவது பெரிய கட்சியாக வந்துவிட வேண்டும் என்று கணக்கு போட்டுக்கொண்டு வேலை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையிலே நாம் இயல்பாக தன்னியல்பாக இணைந்து களமாட வேண்டிய நட்பு சக்தி இடதுசாரிகள். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நாடு தழுவிய அளவில், தமிழகம் தழுவிய அளவில் தமிழ் மண்ணை பாதுகாக்க, ஜனநாயகத்தை பாதுகாக்க, இது சமூக நீதி மண்தான் என்பதை உறுதிப்படுத்த இந்த சனாதன சக்திகளை, பிற்போக்கு சக்திகளை, மதவாத சக்திகளை ஓட ஓட விரட்டி அடிக்க ஒருங்கிணைந்து நிற்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பெருமதிப்பிற்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, எனக்கு முன்னர் நம்மிடையே மோடி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து உணர்ச்சிகரமாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் இரா முத்தரசன் அவர்களே, அதேபோல இங்கே வெறுப்பு அரசியலை எவ்வாறு சங் பரிவார் கும்பல் விதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை வேதனையோடு பதிவு செய்து தமது கண்டன உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற சிபிஐ எம்எல் லிபரேஷன் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் கே என் நடராசன் அவர்களே, நமது நான்கு கட்சிகளை சார்ந்த மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, ஊடகங்களின் வாயிலாக இந்த மாபெரும் அறப்போராட்டத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற தமிழ் சொந்தங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றும் இன்றும் தமிழகம் எங்கும் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் இணைந்து இந்த வெகுமக்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இரண்டு முக்கியமான பிரச்சனைகளை மையப்படுத்தி இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தேசிய அளவில் இடதுசாரி கட்சிகள் சிபிஐஎம், சிபிஐஎம், சிபிஐ, சிபிஐ எம்எல் லிபரேஷன் ஆகிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், பொதுவுடைமை இயக்கங்கள் ஒரு வார காலத்திற்கான ஒரு தேசிய பரப்புரை மேற்கொள்வது மோடி அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்துவது என்கிற அடிப்படையில் ஒரு வார கால தேசிய இயக்கத்தை அறிவிப்பு செய்து அதன் அடிப்படையில் தமிழகத்தில் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையில் நடைபெறவிருக்கிற இந்த தேசிய பரப்பு இயக்கத்தில் 2 நாட்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது என்று முடிவு செய்து நேற்றும் இன்றும் அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கும் பல மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன. பல்வேறு பிரச்சனைகளை மையப்படுத்தி போராட வேண்டியிருக்கிறது என்றாலும் கூட உடனடியாக இருக்கக்கூடிய, உடனே கவனம் செலுத்த வேண்டிய, மக்கள் துன்பத்திற்கு உள்ளாகக்கூடிய விலைவாசி உயர்வையும் வேலைவாய்ப்பின்மையையும் முன்னிறுத்தி இந்த பரப்பு இயக்கம் மற்றும் ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது.
மோடி அரசை கண்டிப்பதற்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. மத அடிப்படையில், சாதி அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துகிற வெறுப்பு அரசியல் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிற சூழலில் இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் அதை கண்டித்து பேசி வருகிறோம், போராடி வருகிறோம். ஆனால் தற்போதைய சூழலில் மிக முக்கியமாக முன்னிறுத்த வேண்டியதாக இருப்பது இந்த விலைவாசி உயர்வும் வேலைவாய்ப்பின்மையும். கொரோனா நெருக்கடியால் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. வணிக நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், சில்லறை வியாபாரம் உள்ளிட்ட அனைத்தும் பாதிப்புக்குள்ளாயின. லட்சக்கணக்கானவர்கள் வேலைவாய்ப்பு இழந்தார்கள். இது அனைவரும் அறிந்த உண்மை, கொரோனா நெருக்கடியால் ஏற்பட்ட பாதிப்பு. ஆனால் கொரோனா மட்டும் பொறுப்பில்லை, மோடியின் தவறான பொருளாதார கொள்கையும் இந்த கடினமான வேலைவாய்ப்பின்மை என்கிற நெருக்கடிக்கு காரணம். கார்ப்பரேட்டுகளின் செல்லப்பிள்ளைகளாக இருந்துதான் மோடியும் அமித்ஷாவும் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று தமிழகத்தில் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களும் பங்கேற்ற நிகழ்ச்சியிலே பிரதமர் பேசியிருக்கிறார். எளிய மக்களை பொருளாதார ரீதியில் மேம்படுத்துவதுதான் எங்கள் அரசின் நோக்கம் என்று. அவர் எளிய மக்கள் என்று மனதிலே எண்ணிக்கொண்டிருப்பது அவருடைய நண்பர்கள் அதானியும் அம்பானியும் தான். அவர்களை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் மோடி அவர்களின் ஒரே நோக்கம். அவர் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதெல்லாம் இந்த நாட்டை வல்லரசாக்க வேண்டும், பொருளாதாரத்தில் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, ஒப்பந்தம் போடுவதற்குத்தான் போய்விட்டு வருகிறார். இந்த 8 ஆண்டு கால மோடி ஆட்சியில் உலக பணக்காரர்களின் வரிசையில் 4வது இடத்தில் இடம் பிடித்திருப்பவர் அதானி. அதானி உலக பணக்காரர்களின் வரிசையில் 4வது இடத்திலோ 5வது இடத்திலோ உயர்ந்து நிற்கிறார். அம்பானி கொஞ்சம் கீழே தான் இருக்கிறார். அவர் காங்கிரஸ் காலத்திலே வளர்ந்த முதலாளி. அதானி மோடியால் வளர்க்கப்பட்ட மோடியின் பினாமி. ஆக குறுகிய காலத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் அவருக்கான வாய்ப்புகளை நிறைய வழங்கினார். பிரதமரான பிறகு அவருக்காகவே உலக நாடுகள் முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இதே இலங்கையில் அதானிக்கு அம்பானிக்கு பல்வேறு வியாபாரங்களை ஏற்படுத்தி கொடுத்திருப்பவர் நம்முடைய மோடி. ஆகவே இங்கே ஏற்பட்டிருக்கிற பொருளாதார வீழ்ச்சிக்கு, வேலைவாய்ப்பின்மைக்கு மோடி அரசின் பொருளாதார கொள்கையும் ஒரு காரணம், முக்கிய காரணம், முதன்மையான காரணம், அடிப்படையான காரணம். இதை சொல்ல வேண்டிய தேவை இருப்பதை உணர்ந்துதான் இடதுசாரிகள் இந்த எதிர்ப்பு இயக்கத்தை முன்னெடுத்திருக்கின்றன. பெட்ரோல் டீசல் விலைவாசி உயர்ந்திருக்கிறது, சமையல் எரிவாயு விலை உயர்ந்திருக்கிறது. இந்த விலைவாசி உயர்வை எதிர்த்து மக்கள் போராட வேண்டும் என்கிற உளவியலை பெற்றிருக்கிற சூழலில், அந்த மனநிலையில் இருக்கிற போது, நாங்கள் குறைத்து விட்டோம், உங்கள் தமிழக முதல்வர் தான் குறைக்கவில்லை என்பதை போல பிரச்சனையை தமிழக அரசுக்கு எதிராக திருப்பிவிட்டு விவாதத்தை வேறு திசை வழியிலே மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறார்கள். மோடி அரசுக்கு எதிராக மக்கள் வெகுண்டெழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய நாடக அரசியல். ஆகவே இந்த அடிப்படையான அத்தியாவசியமான பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலைவாசி உயர்வை எதிர்ப்பதும், அதற்கு காரணமான மோடி அரசின் முகத்திரையை கிழிப்பதும், வேலைவாய்ப்பின்மைக்கு கொரோனா மட்டும் காரணமல்ல, மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளும் காரணம் என்பதை அம்பலப்படுத்துவதும் தான் இடதுசாரிகள் அறிவித்திருக்கிற இந்த ஒரு வார கால தேசிய பரப்பு இயக்கத்தின் முக்கியமான நோக்கம். தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த எதிர்ப்பு இயக்கத்தில் விடுதலை சிறுத்தைகளையும் இணைத்துக் கொண்டது இடதுசாரி இயக்கங்கள் என்பதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நேற்று ஒரு பத்திரிகையாளர் என்னிடத்திலே கேள்வி எழுப்பினார்,
நீங்கள் என்ன வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே குறுக்கு சால் ஓட்டுகிறீர்கள், ஏன் தனியே ஒரு அணி? மீண்டும் மக்கள் நல கூட்டணி உருவாக போகிறதா? இதுதான் அவர்களின் விருப்பம், குதர்க்கவாதம். இது இடதுசாரிகள் மட்டுமே முன்னெடுத்திருக்கிற ஒரு போராட்டம். தமிழகத்தை பொறுத்தவரையில் இடதுசாரிகளோடு எல்லா களங்களிலும் கைகோர்த்து நிற்கிற விடுதலை சிறுத்தைகளையும் இணைத்துக் கொண்டது ஒரு சிறப்பான முடிவு, அவ்வளவுதான். அதனால் திமுகவுக்கு அல்லது காங்கிரசுக்கு, மதிமுகவுக்கு, மனிதநேய மக்கள் கட்சிக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய தோழமை கட்சிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. அப்படி ஒரு தவறான முடிவை ஒருபோதும் இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகளோ எடுக்க மாட்டோம். அப்படி எடுத்தால் அது பிஜேபிக்கு துணை போவதாக, சண்பரிவார்களுக்கு துணை போவதாக அமையும் என்பதை நாங்கள் நன்கு உணர்வோம், அறிவோம். உடனடியாக போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இடதுசாரிகள் இதை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதே நிலைப்பாட்டைத்தான் திமுக கூட்டணி கட்சிகளும் கொண்டிருக்கின்றன. என்றாலும் கூட இடதுசாரிகளோடு விடுதலை சிறுத்தைகள் இணைந்திருக்கிறோம் என்பது திமுக கூட்டணியில் இருந்து விலகி நிற்கிறோம் என்று பொருள் அல்ல. திமுக கூட்டணி வலுவாக இருக்கிற கூட்டணி, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய கூட்டணி, முன்மாதிரியான கூட்டணி. வேறு எந்த மாநிலத்திலும் பிஜேபிக்கு எதிராக இவ்வளவு வலுவான ஒரு கூட்டணி கட்டமைக்கப்படவில்லை. அது தமிழ்நாட்டில் தான் நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு இடதுசாரிகளின் பங்களிப்பும் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பும் மகத்தானது என்பதை திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் நன்கு உணரும். தேவைப்படுகிற போது, இது வெகுமக்கள் போராட்டமாக வெடிக்கிற போது அனைத்து ஜனநாயக சக்திகளும் கைகோர்ப்போம். ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்திருக்கிறோம். இடதுசாரிகளின் முன்னெடுப்பில் நடக்கிற இந்த எதிர்ப்பு இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறோம் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பிஜேபி அல்லது ஒன்றிய அரசு விலையை குறைத்துவிட்டது, மாநில அரசு விலையை குறைக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கு பேசுகிறார்கள். பெட்ரோல் டீசல் விலை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? இது அடிப்படையான மிக மிக இன்றியமையாத தேவையான பொருட்கள். உலகம் முழுவதும் பெட்ரோல் இல்லாமல், டீசல் இல்லாமல் எதுவுமே இயங்க முடியாது. டிரான்ஸ்போர்டேஷன் என்கிற போக்குவரத்து நிகழாது, விமான போக்குவரத்து நிகழாது, தரை போக்குவரத்து நிகழாது, கடல் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து நிகழாது. பெட்ரோல் டீசல் மிக மிக முக்கியமானது. உலக சந்தையில் குரூட் ஆயில் என்று சொல்லப்படக்கூடிய பண்படாத எண்ணெய் சந்தையில் கிடைக்கும். அந்த எண்ணெயை வாங்கி ஒவ்வொரு நாடும் அதை சுத்தம் செய்து பெட்ரோலாகவும் டீசலாகவும் எடுக்கிறது. பெட்ரோலாகவும் டீசலாகவும் பிரிப்பதற்கு முன்பு இருக்கிற எண்ணெய் பண்படா எண்ணெய், குரூடாயில். குரூட் இல்லை, குரூடு. ஆங்கிலத்திலே குரூடு என்றால் சுத்தப்படுத்தப்படாத என்று பொருள். அப்படியே நிலக்கரியை வெட்டும் போதே கிடைக்கிற ஆயில் தான், பூமிக்கு அடியிலிருந்து உறிஞ்சி எடுக்கிற ஆயில் தான், எண்ணெய் தான். அதில் எல்லாம் கலந்திருக்கும். அதிலிருந்து பிரிக்க வேண்டும். பெட்ரோலாக பயன்படுத்துவதற்கு ஏற்ப, டீசலாக பயன்படுத்துவதற்கு ஏற்ப சிபிசிஎல் அதுதான் செய்கிறாங்க. சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் கப்பலில் வரக்கூடிய குரூட் ஆயில்லாம் அங்கே போய் கண்டெய்னர் கண்டெய்னராக இறங்கும். அங்கே காய்ச்சி காய்ச்சி அதை பிரிப்பாங்க. பெட்ரோல் டீசல் அங்கே தான் பிரிக்கப்படுகிறது. குரூட் ஆயில் வாங்குகிற விலை, அது எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்தப்படுகிறது, அதை எடுத்துச் செல்லப்படுகிறது என்கிற அந்த டிரான்ஸ்போர்டேஷன் உட்பட விலை நிர்ணயத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அதெல்லாம் சேர்ந்து தான் விலையை நிர்ணயிக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்திலிருந்து வாங்கி
கோயம்பேடு சந்தைக்கு கொண்டு வந்தால் காய்கறியை கொண்டு வரக்கூடிய வண்டி சத்தம் இருக்கு பாருங்க, அதுவும் அதில் சேர்ந்து போகும் விலையில், உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதே மாதிரி தான் பெட்ரோல் டீசல்லையும். இதை இல்லாமல் இதன் விலையை எப்படி உயர்த்துகிறார்கள் என்பதற்கு முக்கியமான ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முக்கியமான அத்தியாவசியமான பொருட்களின் மீது ஒன்றிய அரசும் மாநில அரசும் தங்களுடைய தேவைக்கான வரியை விதிக்கிறார்கள். வரி விதிப்பு அதில் ரொம்ப முக்கியமானது. மத்திய அரசாங்கம் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கலால் வரி, ஆயத்தீர்வை, எக்ஸைஸ் டியூட்டிங்கிற பேரில் ஒரு வரியை விதிக்கிறாங்க. அப்புறம் அவர்கள் செஸ் அப்படின்னு ஒரு வரியை விதிக்கிறாங்க, CESS, செஸ். இது ரெண்டும் முக்கியமா மத்திய அரசாங்கத்துக்கு போகக்கூடிய வரி வசூல். மாநில அரசாங்கம் இங்கே வாங்கி விற்கும் போது ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய VAT, VAT, மதிப்பு கூடுதல் வரி, இவங்களும் அந்த பொருள் மேலே வரியை விதிக்கிறாங்க. நீ ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கினா எனக்கு இவ்வளவு நீ வரியை கட்டணும். இப்போ மாநில அரசாங்கத்தின் ஒரு தரப்பு வரி, மத்திய அரசாங்கத்தின் செஸ் வரி, மத்திய அரசாங்கத்தினுடைய எக்ஸைஸ் டியூட்டி என்கிற கலால் வரி, இதெல்லாம் சேரும்போது உண்மையான விலையிலிருந்து அது பல மடங்கு பெருகிவிடுகிறது. இந்த குருடாயில் வாங்கி நேரடியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த கொண்டு வந்து உடனே சந்தையில் வந்து நம்மகிட்ட வித்துட்டா அந்த பொருள் விலை ஒரு தரத்தில் இருக்கும், 30 ரூபா 40 ரூபா என்கிற நிலையில் இருக்கும். இப்போ இதில் எக்ஸைஸ் டியூட்டி போடுறாங்க கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், மோடி அரசு அல்லது மத்தியில் உட்கார்ந்துருக்கிற அரசு. செஸ்ங்கிற வரியையும் போடுறாங்க. மாநில அரசு தங்களுடைய நிர்வாக தேவைக்காக, பொருளாதார தேவைக்காக இந்த பெட்ரோல் டீசல் மீது வரியை விதிக்கிறார்கள். இப்படி மூன்று முக்கியமான வரிகள் சேருவதன் மூலம் இதனுடைய விலை உயர்கிறது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு மோடி, நான் வந்து எக்ஸைஸ் டியூட்டியிலிருந்து ஒரு அமௌண்ட்டை குறைச்சிட்டேன், கலால் வரியிலிருந்து கொஞ்சம் குறைச்சிட்டேன், ஒரு லிட்டருக்கு இவ்வளோ ரூபா நான் 5 ரூபா 9 ரூபான்னு குறைச்சிட்டேன், உங்கள் மாநில அரசாங்கம் குறைக்கலையே, மாநில அரசாங்கம் VAT என்கிற வரியை தான் வசூலிக்கிறது. ஏற்கனவே மோடி அறிவிப்பதற்கு முன்பே தமிழக முதல்வர் அந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ் என்கிற மதிப்பு கூட்டுதல் வரியில் 3 ரூபாய் குறைத்து விட்டார். இப்போ நாம் என்ன சொல்றோம், இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்றோம், மோடி அரசாங்கம் எக்ஸைஸ்ல குறைச்சிங்க இல்லையா, செஸ் வரியை முழுமையாக டிராப் பண்ணு, கைவிடு, செஸ் வரி வசூலிக்காத, அது கொஞ்சம் குறைஞ்சா கூட விலை குறையும். நீ 20-30 முறை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டே வந்து விட்டாய், இப்போ 2 முறை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன், 200 மடங்கு உயர்த்தி விட்டு 10 மடங்கு குறைத்திருக்கிறேன், 10%. இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியாது. போகிற போக்கில் மோடி குறைச்சிட்டாரு, ஸ்டாலின் குறைச்சாரா, BJP அரசு குறைத்து விட்டது, திமுக அரசு குறைத்ததா, ஒன்றிய அரசு குறைத்து விட்டது, மாநில அரசு குறைத்ததா, இப்படி அரசியல் செய்து மக்களை திசை திருப்ப பார்க்கிறார்கள். இந்தியாவில் ஒரு 5-6 நிறுவனங்கள் தான் எண்ணெய் நிறுவனங்கள் இருக்கின்றன. 10க்குள்ளே உள்ள நிறுவனங்கள் எல்லாம் பிரைவேட் கன்சர்ன்ஸ், தனியார் நிறுவனங்கள். அவர்களின் கட்டுப்பாட்டில் தான் எண்ணெய் நிறுவனங்கள் இருக்கின்றன என்பதால் அவர்கள்தான் முதலில் அதனுடைய பேஸ் அடித்தளமான வரியை தீர்மானிக்கிறார்கள். எவ்வளவுங்கிறது அரசாங்கம் போடுற டியூட்டிலாம் இல்லாமல் அதனுடைய அடிப்படையான வரி விதிப்பு இல்லாத விலையை தீர்மானிப்பது எண்ணெய் நிறுவனங்கள். அதில் அவன் தான் டீலர், அந்த டீலருக்கான கமிஷனும் அதில் சேரும். ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வரும்போது கமிஷன் இல்லாமல் விற்க மாட்டான்ல, நம்ம காய்கறி வாங்கிட்டு வரும்போதே நமக்குன்னு ஒரு விலையை வச்சு தான் விற்கிறோம், கறி விற்கும்போது கறியை விற்கும்போது ஒரு விலையை வச்சு விற்கிறோம், அது வியாபாரம் பண்ணுறது, அதுதானே அவருடைய மெனக்கெட்டு தொழில் செய்கிறான் இல்லையா, அது கமிஷன். அப்போ டீலர் கமிஷன், மாநில அரசு வரி, மத்திய அரசு வரி, சந்தை மதிப்பு, இதெல்லாம் தாண்டி இந்த டாலர், US டாலருங்கிறது நம்ம மாதிரியான நாடுகளில் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும். அமெரிக்க நாட்டு பணமும் இந்திய நாட்டு பணமும் ஒவ்வொரு நாளும் அதனுடைய மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கும், மேலும் கீழும் மேலும் கீழும் ஏறிக்கிட்டே இருக்கும். அமெரிக்காவில் 1 ரூபாங்கிறது இங்கே 1 ரூபா கிடையாது, நம்ம நாட்டு 1 ரூபாயும் அமெரிக்க நாட்டு 1 ரூபாயும் சமம் கிடையாது, அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும்.
அமெரிக்க நாட்டுக்காரன் ஒரு ரூபா ஒரு டாலர், அவன் டாலருங்கிறான், அந்த ஒரு டாலர் கொண்டாந்து வச்சா நானா நாம 80 ரூபா 90 ரூபா வைக்கணும். நம்ம ரூபாயில 80 ரூபா வச்சாதான் அவனுக்கு நமக்கு சமமாகும். நாம 80 ஆள் ஏறிட்டுனாதான் அவன் அமெரிக்காக்காரன் ஒரு ஆள் தராசு நின்னான்னா நாம இந்த பக்கம் தராசுல 80 பேர் ஏறி நிற்கணும், அப்பதான் சமமாகும். அவன் அமெரிக்கா ஒரு ஆள், நாம 80 ஆளும் தான் சமம். ரூபா அப்படிதான் இங்க மதிப்பு. இப்ப அமெரிக்க ரூபா மதிப்பு மாற மாற இந்திய ரூபாயினுடைய மதிப்பு கூடும் அல்லது குறையும். குறைஞ்சதுன்னா நம்முடைய ரூபாய் மதிப்பு அதிகரிச்சுன்னு அர்த்தம். 80-70 ஆயிருச்சுன்னா அதிகரிச்சதுன்னு அர்த்தம். 60 ஆயிருச்சுனாக்க ரூபாய் மதிப்பு அதிகரிச்சதுன்னு அர்த்தம். ரூபாய் மதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சதுன்னா அது இது ஏறிட்டே போகும். ஒரு டாலருக்கு 90 ரூபா 95 ரூபா 92 ரூபா அப்படி போயிடும். அப்ப ரூபாயினுடைய மதிப்பு கீழே நோக்கி போயிட்டுன்னு அர்த்தம். இப்போ இலங்கை ரூபாயை கணக்கிட்டா இந்திய ரூபாய் மாதிரி 4 மடங்கு அவன் வைக்கணும். நம்ம 100 ரூபான்னா அவனுக்கு 400 ரூபா. நம்ம 100 ரூபா வந்து அமெரிக்க ரூபாய்க்கு 1 ரூபான்னா இலங்கைக்காரனுடைய ரூபாய் எவ்வளவு? 400 ரூபா கட்டினாதான் அவனுக்கு 1 ரூபா. அவன் நாம 100 ஆள் நின்னா அவனுக்கு 1 ஆளுக்கு சமம். இலங்கைக்காரன் 400 பேர் நின்னாதான் அவன் 1 ஆளுக்கு சமம். 4 மடங்கு அங்கே. அப்போ ரூபாய் மதிப்பை விட அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இலங்கையில் புரட்சி நடக்குது, அங்கே வந்து கடுமையாக விலைவாசி உயர்ந்து விட்டது, பெட்ரோல் டீசல் விலை பொருளாதாரம் ஒவ்வொரு பொருளும் வந்து கடுமையாக உயர்ந்து, ஆனால் ஒப்பிட்ட அளவில் பார்க்கும்போது இலங்கையை விட அதிகமாக விலைவாசி உயர்ந்திருப்பது இந்தியாவில் தான், இந்தியாவில் தான். உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்தியாவில் 96 ரூபாய் 72 பைசா இன்றைய தேதியில் பெட்ரோல், 89 ரூபாய் 62 பைசா இந்தியாவில் டீசல். ஆனால் ஸ்ரீலங்காவில் இந்திய ரூபாய்க்கு நம்ம கணக்கிட்டு பார்த்தா அவன் நாட்டுக்கு அவனுடைய ரூபாய் இலங்கை ரூபாய்க்கு 254 ரூபா. நீ வெறும் 254னா ஏ அப்பாங்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது இந்திய ரூபாய்க்கு கணக்கிட்டால் 71 ரூபா 40 பைசா தான். இந்திய ரூபாய்க்கு கணக்கிட்டால் 1 லிட்டர் பெட்ரோல் 71 ரூபாய் 40 காசு. ஆனால் இந்தியாவில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 70 காசு. எது அதிகம்? அப்ப எங்க புரட்சி வெடிக்கணும், எங்க யுத்தம் நடக்கணும், எங்க போராட்டம் வெடிக்கணும், விலைவாசி உயர்வு எங்க அதிகம்? நாம சொரணை கேட்டவர்கள். நாம வந்து கோவிலை மசூதியை இடிக்கலாமா, தேவாலயத்தை இடிக்கலாமா, பைபிளை இடிக்கலாமா, இந்த மாதிரி வந்து இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்மையில் யாரோ ஒரு முக்கியமான அதிகாரி பேசுனதா இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு, சைனாக்காரன் வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் வேகமாக இங்கேயும் போயிட்டு இருக்கிறான், பயங்கர பாய்ச்சலில் போயிட்டு இருக்கிறான், நம்முடைய எல்லைகள்லாம் வந்து அவன் ஆக்கிரம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே நாடாண்டிருக்கிறவனுங்க எங்கே மசூதியை இடிக்கலாம், எங்கே தேவாலயத்தை இடிக்கலாம்னு தெரிஞ்சுட்டு கிடக்கிறானுங்க, பொருளாதாரத்தையும் வீணாக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு அதிகாரி, ரிட்டையர்ட் அதிகாரி சொல்லியிருக்கிறார். இப்போ எப்படிப்பட்ட ஒரு கையில் இந்த நாடு போய் சிக்கி இருக்குன்னு பாருங்க. அதனால்தான் இங்கே அரைவேக்காடுகள்லாம் குதிக்குது. தமிழ்நாட்டில் வந்து அரைவேக்காடுகள் எல்லாம் குதிப்பதற்கு அதுதான் காரணம். மோடிக்கு முன்னால் தமிழ்நாட்டு அரசுடைய கோரிக்கைகளை பேசக்கூடாதா? அப்படி பேசினாதான் அவர் முதல்வர், அதனால தான் மக்களுடைய முதல்வராக இருக்கிறார். மோடியை வச்சுக்கிட்டு எப்படி தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசலாம், கச்சத்தீவை பேசலாம்னா இதுதான் அரைவேக்காட்டுத்தனம்ங்கிறது. அவங்க நோக்கம் என்னன்னா அதிமுகவிட நாங்கள் தான் வந்து ரோல் பிளே பண்ணுறோம், ஆப்போனன்ட் பார்ட்டியா எதிர்கட்சியா அப்படின்னு ரெண்டாவது இடத்தை பிடிக்கிறதுக்கு போட்டி. திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறதில் அதிமுக செய்யல, நாங்கள் தான் செய்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி தான் செய்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக எப்போ பார்த்தாலும் திமுகவை சீண்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்பப்போ நம்மளையும் சீண்டுவாங்க, ஏன்னா நாமும் அவங்கள வந்து தோல்வித்து கொண்டு இருக்கிறோம், அம்பலப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்போ டீசல் அங்கே என்ன விலை? 21 ரூபா 214 ரூபா இலங்கை ரூபாய்க்கு 214 ரூபா. அது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு எவ்வளோன்னா 59 ரூபா 40 காசு. அங்கே டீசலுடைய விலை வந்து 59 ரூபா 40 காசு. ஆனால் இந்தியாவில் டீசல் 89 ரூபா 62 காசு. உண்மையிலே விலைவாசி எங்கே அதிகம்? ஆனால் அவன் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறான், ராஜபக்சே விரட்டி அடிச்சிட்டான், அவன் பிடிங்கி அடிச்சுட்டு ஓடிட்டான், எங்கே இருக்கானே தெரியல. ஆனால் இங்கே நாம் வந்து வரவேற்று கொண்டு இருக்கிறோம், போராடாமல் இருக்கிறோம். இதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான நிலை.
எண்ணெய் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிற வரையில் பெட்ரோல் டீசல் 6 மாதத்திற்கு ஒரு முறை உயர்ந்து கொண்டே இருக்கும். பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் எல்லா விலைவாசியும் உயரும். விலைவாசி உயர உயர அடிநிலையில் கிடக்கிற மக்கள் தான் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். ரொம்ப சிம்பிள். இதில் யார் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள்? பதுக்காத மக்கள், லாபம் ஈட்டாத மக்கள், கொள்ளையடிக்க தெரியாத மக்கள், பிறர் உழைப்பை சுரண்ட தெரியாத மக்கள், அன்றாடம் காய்ச்சிகள் அன்றன்றைக்கு ஓடி உழைத்து சம்பாதித்து அதில் அரிசி வாங்கி கஞ்சி காய்ச்சி குடித்துக் கொண்டிருக்கிற சாதாரண மக்கள் தான் அன்றன்றைக்கு வரக்கூடிய விலைவாசியால், உயரக்கூடிய விலைவாசியால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அவர்களை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கிஞ்சித்தும் கவலை இல்லை. அவர்கள் விலைவாசியை எதிர்த்து போராடிவிடக் கூடாது, வேலைவாய்ப்பின்மையை எதிர்த்து போராடிவிடக் கூடாது, கொள்கை சார்ந்து சிந்தித்துவிடக் கூடாது என்பதற்காகவே இங்கு மதவாத அரசியலை, வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு விதைத்துக் கொண்டிருக்கிற கும்பல் தான் சனாதன கும்பல். இதெல்லாம் ஏனோதானு வெறும் மதப்பற்று அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து மதத்துக்காக இந்துக்களுக்காக செய்கிறார்கள், இந்துக்களின் நலன்களுக்காக செய்கிறார்கள் என்று எண்ணினால் அதை விட ஒரு மடைமைத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா அவங்களால இந்த விலைவாசி உயர்வால் பாதிக்கப்படுவதாக இருந்தாலும், ஜிஎஸ்டி வரி விதிப்பால் பாதிக்கப்படுவதாக இருந்தாலும், அல்லது அவருடைய நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படுவது பெரும்பான்மை இந்துக்கள் தான். பெரும்பான்மை இந்துக்கள் தான். ஏன்னா மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிறது அவங்க தானே, வறுமையில் அதிகமாக இருப்பதும் இந்துக்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆக அரசாங்கத்தின் இந்த தவறான பொருளாதார கொள்கைகளால், மக்கள் விரோத நடவடிக்கைகளால் அதிகம் பாதிக்கப்படுவது யார்? இந்து மக்கள் தான். இதை இந்து மக்கள் உணரக்கூடாது என்பதற்காகவே இங்க மசூதி கட்டிட்டான் பார், இங்க சர்ச்சு கட்டிட்டான், இங்கே இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் நாளுக்கு நாள் பெருகுகிறது, இந்த மக்களை எல்லாம் அவர்கள் ஏமாற்றி பொய்யை சொல்லி மதமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதில் ரொம்ப வறுமையில் வாடக்கூடிய தலித் மக்களும் பழங்குடி மக்களும் சோத்துக்காகவும் கோதுமைக்காகவும் மதம் மாறி விடுகிறார்கள், பைபிளை தூக்கிட்டு வரக்கூடிய பாதிரியார்களை உள்ளே விடாதீர்கள், அடித்து நொறுக்குங்கள், நாம் தெய்வமாக கும்பிடுகிற பசுவை மாட்டுக்கறிக்காக கடத்துகிறார்கள் முஸ்லீம்கள், அவர்களை கும்பல் கும்பலாய் போய் அடித்தே கொல்லுங்கள். இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுகிற அரசியல் பிரச்சாரங்கள். இந்து மக்களின் மீது பற்றுக்கொண்டு அவர்கள் இந்துக்களின் நலன்களுக்காக பேசவில்லை. சிறுபான்மையினரை விளக்க வேண்டும், அவர்களின் வாக்குகள் தேவையில்லை என்கிற கராளான முடிவுக்கு வந்து